நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த உண்ணாவிரத அறப்போராட்டம் என்பது ஏதோ ஒரு விளம்பரத்திற்காக நடத்தப்படக்கூடிய உண்ணாவிரத போராட்டம் அல்ல. ஆளுகின்ற அடிமை அரசு, ஆளுகின்ற கூவத்தூர் பழனிசாமி அரசு இந்த ஆட்சி பொறுப்பை ஏற்று மக்கள் விரோத அரசாக, மக்களை ஏமாற்றக்கூடிய அரசாக, மக்களிடத்திலே எந்த நன்மையும் செய்யாத அரசாக இன்று தமிழகத்திலே ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்படி மக்கள் விரோத அரசாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற எடப்பாடி அரசு நீதிமன்றம் உத்தரவிட்டும் கரூர் நகராட்சிக்கு புதிய பேருந்து நிலையத்தை கட்டுவதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நீதிமன்றத்தினுடைய உத்தரவை செயல்படுத்தாத எடப்பாடி அரசை கண்டித்து நடைபெறுகின்ற இந்த கண்டன உண்ணாவிரதம், இந்த உண்ணாவிரதத்தை பொறுத்தவரை கழக தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள் ஆணைக்கு இணங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த உண்ணாவிரத அறப்போராட்டத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற, குறிப்பாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சார்ந்திருக்கின்ற அத்துணை கழகத்தினுடைய நிர்வாகிகளும், மாவட்டத்தினுடைய தலைவர் செயலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களை பொறுத்தவரை நீதிமன்றம் உத்தரவிட்டது, அந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவை ஏற்று நாங்கள் மருத்துவக் கல்லூரியை கட்டுகின்றோம் என்று சொன்ன நீங்கள் நீதிமன்றம் உத்தரவிட்டும் 9 மாத காலமாக இந்த கரூர் புதிய பேருந்து நிலையத்தை கட்டுவதற்கு உங்களால் முடியவில்லை. காரணம், உங்களுக்கு மனமில்லை, அதை செய்வதற்கு உங்களுக்கு திராணி இல்லை. செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தால் ஏற்கனவே தீட்டப்பட்ட திட்டத்தை இந்நேரம் நிறைவேற்றி மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்க முடியும். இங்கு பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய ஜோதிமணி அவர்களும் மற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளும் எடுத்து சொல்லுகின்ற பொழுது, நிச்சயம் இந்த ஆட்சி பொறுப்பு எடப்பாடி அரசு ஏற்று இன்னும் ஓராண்டு காலத்தில் சட்டமன்றத்தினுடைய பொது தேர்தலை சந்திக்கக்கூடிய சூழலில் நீங்கள் இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் குறிப்பாக கரூர் மாவட்டத்திற்கு செய்த சாதனைகளை நீங்கள் பட்டியலிட்டு சொல்ல வேண்டும். ஒரே ஒரு கருத்தை இந்த நேரத்தில் நான் கேட்கின்றேன், இங்கு இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளை கேட்கின்றேன். இங்கு நாரதகண சபா இருந்தது, அந்த இடத்திலே ஒரு திருமண மண்டபம் கட்டப்பட்டிருக்கின்றன. அந்த திருமண மண்டபம் பொதுமக்களுடைய அடித்தட்டு ஏழை மக்களுக்காக இலவசமாக வழங்கக்கூடிய திருமண மண்டபம், குறைந்தபட்சம் ஒரு 500 ரூபாய் கட்டணத்தை செலுத்தினால் தங்களுடைய பையன் பிள்ளை பேர பிள்ளைகளுக்கு திருமணத்தை இலவசமாக அந்த 500 ரூபாய் கட்டணத்திலே நடத்திக் கொள்வதற்காக அந்த திருமண மண்டபத்தை நான் இருந்தபொழுது கட்டி முடிக்கப்பட்டது. இப்பொழுது 4 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. ஏன் இன்னும் அந்த திருமண மண்டபத்தை உங்களால் திறந்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வர முடியவில்லை? நாங்கள் நினைத்தால் இங்கு இருந்து 5 நிமிடத்தில் சென்று அந்த மண்டபத்தை எங்களால் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்திருக்க முடியும். இன்னும் 10 நாள் உங்களுக்கு கால அவகாசத்தை கொடுக்கின்றோம். இந்த 10 நாளைக்குள் அரசு நிர்வாகம் அந்த திருமண மண்டபத்தை பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரவில்லை என்று சொன்னால், நிச்சயம் அதுபோன்று நாங்களே சென்று மக்களுடைய பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கக்கூடிய சூழலை இந்த மாவட்ட நிர்வாகம் சந்திக்கும் என்பதை எச்சரிக்கையாக உங்களிடத்திலே எடுத்து சொல்கின்றேன். பல கோடி ரூபாய் டிஎன்பிஎல் காகித ஆலையிலிருந்து சிஎஸ்ஆர் நிதியிலிருந்து அந்த நிதிகளை வாங்கி அந்த பணிகளை தொடங்கி வைத்து நிறைவு செய்த பணியை உங்களால் மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வர முடியவில்லை. இதுதான் இன்று ஆட்சியாளர்களுடைய சாதனை. மருத்துவக் கல்லூரியை பொறுத்தவரை ஏதோ நீங்கள் கொண்டு வந்த திட்டம், அதை நீங்கள் செயல்படுத்தி அந்த திட்டத்தை கொண்டு வந்ததை போல ஒரு இருமாப்பை காட்டிக் கொள்கின்றீர்கள். நிச்சயம் வெக்கம், மானம், சூடு, சொரணை இருந்தா மெடிக்கல் காலேஜில் நீங்க உரிமை கொண்டாடக்கூடாது. இதை நான் சொல்லல, நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு ஓட்டு கேட்டீங்களோ, பைபாஸ் ரைடர் ஒருத்தர், அவர் அந்த மெடிக்கல் காலேஜுக்கு அங்க சனப்பரட்டியில போய் அடிக்கல் நாட்டு விழா அந்த பூஜை நடக்கும் போது சொன்னது, இந்த கல்லூரியை கொண்டு வந்தது செந்தில் பாலாஜி, இடத்தில் தான் பிரச்சனையை தவிர கல்லூரி கொண்டு வந்தது செந்தில் பாலாஜி என்று ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்தது தம்பிதுரை. இதை நீங்க போய் தம்பிதுரையிட்டே கேட்டுங்க. மெடிக்கல் காலேஜ் உங்களுக்கு உரிமை கிடையாது. இடத்தை மாற்றுவதற்காக நீங்கள் ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இடத்தை மாற்றி இருக்கின்றீர்கள். நான் இந்த நேரத்தில் உங்களிடத்திலே கேட்பது, இருக்கின்ற வணிக பெருமக்கள் எல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியது, மருத்துவக் கல்லூரி விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் 1 சதுரடி நிலம் கூட சனப்பரட்டி பகுதியில் இல்லை. அடுத்து சித்தா வர வேண்டிய இடம் இருக்கின்றன. மருத்துவக் கல்லூரியை சித்தா படிப்பை நாம் அங்கே தொடங்க வேண்டும். சித்தா படிப்பு தொடங்க வேண்டும் என்று சொன்னால் குறைந்தது 5 ஏக்கர் நிலம் வேண்டும். 5 ஏக்கர் நிலம் இருந்தால்தான் நாம் அங்கே அடுத்து கூடுதலான அங்கே கொண்டு வர முடியும் மருத்துவ படிப்புகளை. அதை கொண்டு வருவதற்கு கூட அங்க போதிய இடமில்லாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றன. அதே போல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எங்களுக்கு அந்த பகுதியிலே வேண்டாம் என்று எங்களிடத்தில் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சூழலும் அங்கே அரங்கேறி இருக்கின்றன. அங்கே இருக்கக்கூடிய நிலை, நாங்கள் அந்த நிலைகளை மறந்து நீங்கள் நீதிமன்றம் உத்தரவிட்டது, நாங்கள் மருத்துவக் கல்லூரி, இன்னும் சொல்லுகின்றேன், மருத்துவக் கல்லூரிக்கு 229 கோடி ரூபாய் நிதியை பெற்றுக் கொடுத்தவன் இந்த செந்தில் பாலாஜி.
இல்லை என்று உங்களால் சொல்ல முடியுமா? அந்த நேரங்களில் நாமக்கல் மாவட்டம் மருத்துவ கல்லூரிக்கு போட்டி போட்டார்கள், திண்டுக்கல் மாவட்டம் மருத்துவ கல்லூரி வேண்டும் என்று போட்டியிட்டார்கள், கிருஷ்ணகிரி மாவட்டம் மருத்துவ கல்லூரி வேண்டும் என்று போட்டியிட்டார்கள். ஏன், அந்த துறையைச் சேர்ந்த அமைச்சர் புதுக்கோட்டையை சேர்ந்தவரே, எங்களுக்கும் அந்த மருத்துவ கல்லூரி அதே ஆண்டு வேண்டும் என்று போட்டியிட்டார்கள். இந்த நான்கு மாவட்டங்களையும் தாண்டி கரூர் மாவட்டம் கொசூலில் பஸ்பாடியில் ஜவுளி தொழில் சிறந்து விளங்கக்கூடிய மாவட்டம். தினம் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் கரூருக்கு வந்து செல்கின்றார்கள். அவர்களுக்கு சரியான மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்கு மருத்துவமனைகளோ இல்லை என்ற நிலையை எடுத்து சொல்லி மருத்துவக் கல்லூரியை கரூருக்கு கொண்டு வந்த நிலையில், அங்கே மருத்துவக் கல்லூரி என்று மாணவ செல்வங்களும் நம்ம பயந்திலே பயன்படுகிறார்கள் என்று சொன்னால், அதற்கு நிச்சயம் இந்த நேரத்திலே அங்கே கரூர் நகர மக்கள் நினைத்து பார்ப்பார்கள். அதே போலதான் புதிய பேருந்து நிலையம். இந்த பேருந்து நிலையத்தை என்னுடைய வரலாறுகளை சொல்ல வேண்டும். நான் இது வேண்டாம் தான் நினைச்சேன். நன்னியூர் என்ன ஞாபகப்படுத்துறார், ஏன் நீ அமைச்சரா இருக்கப்ப எல்லாத்தையும் செஞ்சியே, இதை ஏன் செய்யாம விட்டுட்டேன்னு கேட்டார். மே மாதம் 2011 16ஆம் தேதி அமைச்சராக பதவியேற்ற நாள். பதவியேற்ற நாள் முதல் நாளே அந்த பணிகளை தொடங்கினோம். அதே 2011 டிசம்பர் 22ஆம் தேதி அங்கே தலைமைச் செயலகத்திலிருந்து நகராட்சி ஆணையருக்கு புதிய பேருந்து நிலையம் பற்றிய அனைத்து கோப்புகளையும் அனுப்ப வேண்டும், அதனுடைய தீர்மான நகல்களை அனுப்ப வேண்டும் என்று அன்று தொடங்கிய பணி. அதற்கு பிறகு 10/10/2012ஆம் தேதி நாளிதழ்களிலே விளம்பரங்களை கொடுக்கப்பட்டு அதில் தீர்மானம் நகராட்சியிலே தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு 12.14 ஏக்கர் நிலத்தை தானமாக பெற்று அதற்குண்டான பத்திரம் கிரயம் செய்யப்பட்டன. அந்த கிரயம் செய்யப்பட்ட அந்த நகராட்சி பெற்ற இடத்திலே பேருந்து நிலையத்தை அமைப்பதற்குண்டான பணிகளை செய்த பொழுது, இதே இன்றைய ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள், அதிகாரத்திலே இருக்கக்கூடியவர்கள், நகர்மன்ற உறுப்பினராக இருந்த ஏகாம்பரம் என்பவரை வைத்து நீதிமன்றத்திலே ஒரு வழக்கை தாக்கல் செய்தார்கள். இங்கே பேருந்து நிலையம் அமைக்கக்கூடாது என்று சொல்லி 48 நகர்மன்ற உறுப்பினர்களில் 47 பேர் தீர்மானத்திற்கு பேருந்து நிலையத்தை திருமணத்தில் அமைக்கலாம் என்று அங்கே கையெழுத்திட்டிருக்கின்றார்கள். ஒருவர் மட்டும் நீதிமன்றத்திற்கு சென்றார். நீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி செய்தது. அதற்கு பிறகும் அவர்கள் விட்டு வைக்கவில்லை. அந்த இடம் தண்ணி செல்லக்கூடிய இடம், கால்வாய்களை மூடக்கூடாது, கால்வாய்களுக்கு பாதிப்பு வரும், விவசாயத்திற்கு பாதிப்பு வரும் என்றெல்லாம் நீதிமன்றத்திலே வழக்கை தாக்கல் செய்தார்கள். அந்த வழக்கும் தள்ளுபடி செய்யப்பட்டன. இந்த வழக்குகளை எடுத்துக்கொண்டு உச்ச நீதிமன்றத்திற்கு அதே நகர்மன்ற உறுப்பினரை வைத்து அணுகினார்கள். இது நகர்மன்ற உறுப்பினர் அப்பறந்தவரெல்லாம் 10 பைசா செலவு பண்ணல. முழுக்க முழுக்க அன்னைக்கு செலவு பண்ணது இதே 441 தான், வேற யாரும் பண்ணல. இதே 441 இந்த சனப்பட்டில் இருக்கிற இளங்கோவை இவங்க எல்லாம் சேர்ந்துதான் பண்ணினாங்க. எல்லாத்துக்கும் தெரியும், நான் ஒண்ணு புதுசா சொல்ல வேண்டியது இல்ல. உச்ச நீதிமன்றம் வழக்கு தொடுத்தவருக்கு 10,000 ரூபாய் அபராதத்தை விதித்து வழக்கை தள்ளுபடி செய்தது. அதற்கு பிறகு நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கையை அடுத்து புதிய பேருந்து நிலையத்தை அமைக்க முயற்சி எடுத்து அரசாணைகள் எல்லாம் வெளியிடப்பட்டு திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு முழு பணிகளும் நிறைவேற்றப்பட்டன. அந்த பணிகளை தொடங்கி வைக்கக்கூடிய சூழல் செல்கின்ற பொழுது மீண்டும் நீதிமன்றத்திலே வெவ்வேறு வகையிலே வழக்குகளுக்கு செல்வதற்கு முயற்சிகளை செய்தார்கள். அப்பொழுதுதான் நம்முடைய ராயனூரை சேர்ந்த அன்பிற்குரிய சகோதரர் தாரணி சரவணன் அவர்கள், அரசால் வெளியிடப்பட்ட அந்த அரசாணையை நிறைவேற்ற வேண்டும், இதுவரை இந்த அரசாணையை நிறைவேற்றாமல் ஆளுகின்ற அரசு காலம் தாழ்த்துகிறது என்று நீதிமன்றத்திற்கு சென்றார். நீதிமன்றம் உடனடியாக பேருந்து அந்த நிலையத்தை கட்டுமான பணிகளை தொடங்க வேண்டும் என்று ஆணையிட்டன. ஆனால் பணிகளை தொடங்கவில்லை. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை மீண்டும் தாரணி சரவணன் அவர்கள் தாக்கல் செய்து அப்பொழுது நீதியரசர் அவர்கள் 22 மாதங்களில் கரூர் புதிய பேருந்து நிலையத்தை கட்டி முடிக்க வேண்டும், உடனடியாக பணிகளை தொடங்க வேண்டும் என்று ஆணையிட்டார்கள். அந்த ஆணையின் பொழுது அரசு துறையினுடைய செயலாளர் அவர்கள் நீதிமன்றத்திற்கே வருகை தந்து, நாங்கள் திருமாநிலையூரில் தான் புதிய பேருந்து நிலையத்தை, கரூருக்கு தேவையான பேருந்து நிலையத்தை கட்ட இருக்கின்றோம், நிச்சயம் அங்குதான் கட்டுவோம் என்று தங்களுடைய மனுவை தாக்கல் செய்தார்கள். அரசே ஒத்துக்கொண்டு, அந்த துறையினுடைய செயலாளரே ஒத்துக்கொண்டு, அரசு வழக்கறிஞரே ஒத்துக்கொண்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அதற்கு பிறகு நீதிமன்றம் ஆணையிட்டது 22 மாதங்களில் பேருந்து நிலையத்தினுடைய கட்டுமான பணிகளை முடிக்க வேண்டும், மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆணையிட்டார்கள். ஆனால் 9 மாத காலமாகின்றன. இன்று வரை அந்த பணிகளை தொடங்கினார்களா என்று சொன்னால் இல்லை. பணிகளை தொடங்காமல்
வேண்டுமென்றே காலம் தாழ்த்தி இப்பொழுது வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். வேறு இடம் எதற்காக மாற்ற வேண்டும், அந்த இடங்கள் அந்த இடங்களுக்கு எதற்காக எடுத்து செல்ல முயற்சிக்கிறார்கள் என்பதை தயவு செய்து நம்முடைய வணிக பெருமக்களும் கரூர் வாக்காள பெருமக்களும் 90% தெரிந்து வைத்திருக்கின்றார்கள். எஞ்சி இருக்கின்ற 10% தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஏறத்தாழ 120 ஏக்கர் முதல் 150 ஏக்கர் வரை ஒரு தனிநபர் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு எடப்பாடி எப்படி சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற ஜவ்வரிசி தொழிற்சாலைகள் எல்லாம் விலைவேசி வாங்கி இருக்கின்றாரோ அதே போல இங்கு இருக்கக்கூடியவர்களும் 150 ஏக்கர் வரை அங்கே நிலத்தை கொள்முதல் விலையை பேசி விலைக்கு வாங்கி இருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயம் நான் இதை சொல்றேன், இங்க எல்லாரும் இருக்காங்க, முடிஞ்சா என் மேல கேச போடு, நான் கேச சந்திக்கிறேன், நான் தயாரா இருக்கேன். நீங்க நிலம் வாங்கலன்னு சொல்லுங்க, கேச வழக்க நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுங்க, நான் அந்த வழக்க சந்திக்க தயாரா இருக்கேன். 120 ஏக்கர்ல இருந்து 150 ஏக்கர் வரைக்கும் வாங்கியதாக அங்க இருக்கின்ற மக்கள் சொல்கின்றார்கள். அதற்காக அந்த பேருந்து நிலையத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்கின்றார்கள். நீங்க கொண்டு போற இடம் கரடு, அந்த கரடுக்கு போற இடத்துக்கு எவ்வளவு பாதை இருக்குன்னு இங்க தெற்கு நகர சேரன் சுப்பிரமணியனுக்கு தெரியும். 20 அடி அகலம் இருக்கும், ரெண்டு சைடு கம்பு முள்ளு வேலி இருக்கு, தார் ரோடு கிடையாது, 1.5 கிலோமீட்டர் மெயின் ரோட்ல இருந்து உள்ள போகணும். நம்ம பகுதியில இருந்து போற ஒரு மகளிர் அங்கிருந்து பஸ் விட்டு இறங்கிட்டு வீட்டுக்கு வரணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி ரெண்டு பேர்த்த வர சொல்லணும், அப்பதான் பாதுகாப்பா வர முடியும். அது எடப்பாடி அரசியல 4 பேர் போகணும், அப்பதான் பாதுகாப்பா கூட்டு வர முடியும். ஏன்னா போற வழியில பட்டப்பகல்ல கோடந்தூர்ல செயின் எடுத்துக்கிட்டு போறாங்க, அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு. அப்படிப்பட்ட சூழல்ல நாம் தேர்ந்தெடுத்து நகராட்சியால் அங்கீகரிக்கப்பட்டு ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டு அனைத்து நிகழ்வுகளையும் நிறைவே முடித்து வைத்திருக்கக்கூடிய இடம் திருமாநிலையூர். இங்கிருந்து நடந்து போனா அதிகபட்சம் 8 to 10 minutes ஆகும், நடந்தே போனா கூட 10 நிமிஷத்துல பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடலாம். சுத்தியும் வீடு, எங்க போனாலும் எந்த இடத்துலயும் கிடையாது. அந்த டம் போனா செல்லாண்டி பாளையம், இங்கிட்டு போனா ராயனூர், இந்த டம் வந்தா திருமாநிலையூர், எந்த பக்கம் போனாலும் வீடு. அந்த பகுதிகளில் நிறைவேற்றுவதற்கு இதே காரணம் சொன்னாங்க. மருத்துவ கல்லூரிக்கு டவுன்ல இருந்து 8 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு, டவுனை ஒட்டி இடம் இல்ல, அதனாலதான் நாங்க வந்து டவுனுக்குள்ள இடத்தை தேடுறோம்னு நீதிமன்றத்துல இதே மருத்துவ கல்லூரிக்கு சொன்னவங்க இப்ப அதே பஸ் ஸ்டாண்ட் அமைக்கிறதுக்கு டவுனுக்கு பக்கத்துல நகரத்துக்கு பக்கத்துல இருக்கிற இடத்த வேண்டான்னு சொல்லிட்டு இப்ப இன்னும் தள்ளி போகணும், 12 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தள்ளி போகணும்னு முயற்சி பண்றாங்க. உங்களுடைய முயற்சி பலிக்காது, நிச்சயம் திருமாநிலையூரில் மக்கள் விருப்பத்தின்படி புதிய பேருந்து நிலையம் அமையும், அது கழக தலைவர் தளபதி ஆட்சியில் நிச்சயம் நாங்களே அதை மக்களுக்கு அர்ப்பணிப்போம் என்ற நிலையை இந்த நேரத்திலே அன்போடு எடுத்து சொல்கின்றேன். அது நீதிமன்றத்துக்கு போனது சாதாரணமா இல்ல, இடம் கொடுத்தவரை இங்க அன்பிற்குரிய காங்கிரஸ் கட்சியினுடைய சகோதரர் சிவசாமி அவர்கள் சொன்னாங்க, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில கூட்டத்தில் கலந்துக்கும் போது அவர் என்ன சொன்னாருங்கிறது என்னிடம் சொன்னதையும் அவர் சொல்லி இருக்கின்றார். வருத்தப்பட்டு சொன்னார், எனக்கு அதில் விருப்பம் இல்லை, 3 மாத காலமாக நான் கால அவகாசத்தை இழுத்து பார்த்தேன், முடியவில்லை, இறுதியில் வந்து உட்கார்ந்து நீங்கள் கையெழுத்து போடுங்கள் என்று என்னிடம் கையெழுத்தை வாங்கி சென்று விட்டார்கள், எனவே நீங்கள் நீதிமன்றத்தில் சட்டப்படி பார்த்துக் கொள்ளுங்கள் என்று என்னிடத்திலே சொன்னார். அப்படி சொல்வதற்கு காரணம் அவர் தொழில் செய்கின்றார், தொழிலை முடக்குவதாக மிரட்டிய காரணத்தால். ஒன்னே ஒண்ணு மட்டும் நடக்கலைங்க கரூர்ல, ஒன்னு தூங்கும் போது ரேகை மட்டும் உருட்டல, மீதி எல்லாம் நடந்துருச்சு, எல்லா வேலையும் நடந்துருச்சு. அது கூட ஒரு சம்பவத்தை சொன்னாங்க, அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல, அது தெரியாம நம்ம சொல்லக்கூடாது. கடைசியா ஒரு இடத்துல ரேகை வாங்கினாங்கன்னு அது எனக்கு தெரியாம நான் சொல்ல முடியாது, அது சரியாவும் இருக்காது, உங்களுக்கு தெரியும், அது நீங்க சொல்லலாம், நான் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவிற்கு எல்ஜிபி பெட்ரோல் பங்க் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. சென்னையில கலைவாணர் அரங்கம், அதுக்கு எதிர்த்தாப்புல அங்க ஓமாந்தவர் அரசினர் தோட்டத்தில் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை இருக்கு, சட்டமன்ற உறுப்பினர்களுடைய விடுதி இருக்கு, தமிழ்நாட்டில இருந்து போகக்கூடிய மக்கள் எல்லாம் அங்கதான் தங்குவாங்க. எக்மோர்ல இறங்கினா நேரா ட்ரிபிள்இகேணி போலீஸ் ஸ்டேஷன் தான், ஆட்டோ பிடிச்சா போயிடலாம், அங்கதான் அதிகமான தங்கும் விடுதிகள் இருக்கின்றன. மக்கள் எளிதில வந்து எம்எல்ஏ பார்க்க முடியும், மந்திரிகளை பார்க்க முடியும், கோட்டைக்கு போக முடியுங்கிற இடங்கள், அந்த இடங்களுக்கு எடுத்தாப்புல அங்கேயே வந்து சதுரடி 16,000 தான். 4 நாளைக்கு முன்னாடி தான் கேட்டேன், நான் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்து மோர் குடிக்கும் போது 16,000 சொன்னாங்க. அதே கரூர்ல எல்ஜிபி பெட்ரோல் பங்க் 22,000 ஒரு சதுரடி, 22,000. இது யாரு வாங்கினாங்கன்னு எல்லா இடத்துக்கும் தெரியும்,
முடிஞ்சா கேஸ் போடு, நான் கேஸ நீதிமன்றத்தில் சந்திக்கிறேன். தில் இருந்தா, பிராணி இருந்தா, ஆண்மை இருந்தா நீ கேஸ் போடு, நான் கேஸ சந்திக்கிறேன், நான் ரெடியா இருக்கேன், நீ முடிஞ்சா கேஸ் போடு. என்ன காரணம்னா, மக்களிடத்தில் வாக்குகளை பெற்று கொண்டு வந்த திட்டங்களை நிறைவேற்ற வேண்டியது அடுத்து வரக்கூடியவருடைய கடமை பொறுப்பு. மற்றொருவர் கொண்டு வந்தார்கள் என்பதற்காக அந்த திட்டங்களை முடக்கி அந்த திட்டங்கள் எல்லாம் மக்களுடைய பயன்பாட்டிற்கு வரவிடாமல் அதை காலம் தாழ்த்துவது இன்றைய ஆட்சியாளருடைய நிலையாக இருக்கின்றன. அதே போலதான் அங்க 120 ஏக்கர் மட்டும் இல்ல, 10 மெகாவாட் காற்றால போட்டிருக்காங்க. இல்லன்னு சொல்ல சொல்லுங்க, எங்க இருந்து வந்தது பணம்? 2016 சட்டமன்ற தேர்தலில் மாங்கப்பாளையம் மந்தையில் நின்றுகிட்டு நீங்க எல்லாம் ஓட்டு போடல, நான் ஜெயிக்கலன்னா நான் சாகரத்தை தவிர வேற வழி இல்லைன்னு சொல்லி கண்ணீர் நீலக்கண்ணீர் விட்டவங்க இன்னைக்கு எங்கிருந்து வந்தது? 1000 கணக்கான கோடி ரூபாய் சொத்துக்கள். இது மக்கள் கொடுத்த வரிப்பணம். நீங்கள் உழைத்து சம்பாதித்ததல்ல, நீங்கள் மண்வெட்டி எடுத்து வெட்டி சம்பாதித்ததல்ல, நீங்கள் சாயப்பட்டையில் நூல் புழிந்து சம்பாதித்ததல்ல, நீங்கள் போட்டிருக்கின்ற கிருஷ்ணர்களை ஜல்லி உடைத்து சம்பாதித்த காசல்ல, இது மக்களுடைய வரிப்பணம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இந்த கொள்ளையடிக்கப்பட்ட வரிப்பணம் எல்லாம் மீண்டும் அரசு கஜானாவிற்கு வரும். அது கழக தலைவர் தளபதி ஆட்சியில் நிச்சயம் நடக்கும். இதை கரூர் மக்கள் பார்க்கத்தான் போகின்றார்கள். இது மட்டும் இல்ல, கேஸ் டேங்கர் லாரி ஸ்ரீ செல்லாண்டி அம்மன் டிரான்ஸ்போர்ட் எம்ஆர் அவனுக்கு தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. ஸ்ரீ செல்லாண்டி அம்மன் டிரான்ஸ்போர்ட் 60 லாரி டேங்கர் லாரி, அதுல யாராரு பார்ட்னர் சொல்லட்டுமா? யாருடைய மனைவிகள் பார்ட்னர் சொல்லட்டுமா? இது எல்லாம் மக்களுடைய வெளிச்சத்திற்கு வர வந்துருச்சு. நீங்க நினைக்கிற மாதிரி மக்கள்கிட்ட நடிக்க முடியாது. வாங்கல போய் சுரேஷ ஏமாத்தி கூட்டியாந்து 15 லட்சம் உனக்கு நான் கடன் கட்டுறேன், 50 லட்சம் கடன் கட்டுறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து தெருவில் விட்டுட்டு போற மாதிரி, அங்க ஏமாத்துற மாதிரி இங்க கரூர் மக்களையோ கரூர் மாவட்ட மக்களையோ நீங்க ஏமாத்திட முடியாது, நடிக்க முடியாது. உங்க நடிப்பெல்லாம் எடப்பாடிட்ட செல்லும், கரூர் மாவட்ட மக்கள்கிட்ட செல்லாது. செல்லாம போனதுனாலதான் நாடாளுமன்ற தேர்தலில் 4 முறை ஜெயிச்சேன்னு சொல்லி திமுறா பேசின தம்பிதுரைய இன்னொரு 30,000 ஓட்டு காலியாயிருந்தா டெபாசிட் போயிருக்க. அப்போ நான் ஜோதி மணிட்ட சொன்னேன், நீ ஓட்டு என்ற இடத்துல போய் நல்லா நின்னு கொஞ்சம் கவனமா பாருமா, டெபாசிட் போகணும்னு சொன்னேன். எனக்கு நான் ஜெயிச்சிருவேன், உன்னோட ஓட்டை பார்க்க வந்தேன்னு அங்க வந்து நின்ட்டாங்க. கொஞ்சம் வேகமா செலுத்தி இருந்தா 1500 பூத் இருக்கிற இடத்துல ஒரு பூத்துக்கு 20 ஓட்டு மாறி இருந்தா டெபாசிட் போயிருக்கும். ஒரு வகையில ஒரு சந்தோஷம். எங்கெல்லாம் அண்ணா திமுக ரெட்டலை போட்டி போட்டுதோ, ரெட்டலை போட்டி போட்ட இடத்துல தம்பிதுரை வாங்கின ஓட்டு கடைசி ஓட்டு தம்பிதுரை, குறைஞ்ச ஓட்டு 2.25 லட்சம் ஓட்டு. 420,000 வாக்குகளை கழகத் தலைவர் மாண்புமிகு தளபதியுடைய ஆசியோடு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட அன்பிற்குரிய ஜோதிமணி அவர்களுக்கு கை சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மக்களுடைய எண்ணங்கள், யார் இந்த தொகுதிக்கு வெற்றி பெற்றால் நன்மையை செய்வார்கள் என்பதையும், யார் தமிழகத்தை ஆண்டால் தமிழக மக்களுக்கு நன்மையை செய்வார்கள் என்பதையும் தமிழக வாக்காளர்கள் தீர்மானித்திருக்கின்றார்கள். அந்த வகையில் தான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளில் 39 தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்தன. அந்த 39 தொகுதிகளில் 38 தொகுதிகளை பாண்டிச்சேரியோடு சேர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு கழகத் தலைவர் மாண்புமிகு தளபதியுடைய எழுச்சியுரையை கேட்டு தமிழக மக்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்திருக்கிறார் என்று சொன்னால் அடுத்த பொது தேர்தலிலும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி என்பதை உறுதி செய்திருக்கின்றார்கள். இதை வாக்காளர்கள் உறுதி செய்திருக்கின்றார்கள். ஏதோ நாங்குநேரி விக்கிரவாண்டியில ஜெயிச்சிட்டோம், அடுத்த உள்ளாட்சியிலையும் ஜெயிச்சிடலான்னு மணல் கோட்டை கட்டிட்டு இருக்காங்க. உங்க கோட்டையெல்லாம் இன்னொரு 10 மாசத்துக்கு அந்த கட்டடத்தில் உங்களுடைய பவனி வர்ற நிகழ்வுகள் எல்லாம் அடுத்து 10 ஆண்டுகள் இல்ல 100 ஆண்டுகள் ஆனாலும் நீங்க அந்த கோட்டை பக்கம் திரும்பி கூட பார்க்க முடியாது. மக்கள் உங்கள் அனுப்புவதற்கு தயாரா இல்ல. ஒரே ஒரு நிகழ்வை நான் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். இன்றைய ஆட்சியாளர்கள் இந்த பேருந்து நிலையத்தை பற்றி என்ன நினைத்திருக்கிறார் என்று சொன்னால், இன்னும் குறிப்பா நான் ஒரு கட்டி கேட்கிறேன், இங்க எல்லாரும் பேசும்போது சொன்னாங்க, அதுலயும் நம்முடைய நிர்வாகிகள் சொல்லும் போது சொன்னாங்க, எம்ஜிஆர் 100 ஆண்டு விழான்னு கொண்டாடுனீங்க, எங்க போய் அங்க மேடை அமைச்சிருந்தீங்க? பேருந்து நிலையத்திற்கு அது உகந்த இடம் இல்லை என்று சொன்னால், பேருந்து நிலையத்திற்கு அது சரியான இடம் இல்லை என்று நீங்கள் வாதிட்டால், நீங்கள் நடத்திய அரசு விழா எந்த இடத்தில் நடைபெற்றன? எம்ஜிஆர் 100 ஆண்டு விழா அரசு பணத்தை செலவழித்து எங்கே நடத்தினீர்கள்?
அதே புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கு தேர்வு செய்யப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்ட அதே இடத்திலேதானே நீங்கள் நூற்றாண்டு விழாவை நடத்தினீர்கள். நூற்றாண்டு விழா நடத்துவதற்கு அந்த இடம் உங்களுக்கு தேவைப்படுகிறது, ஆனால் புதிய பேருந்து நிலையத்தை அமைப்பதற்கு உங்களுக்கு மனமில்லை. சரி, அந்த இடத்துல நூற்றாண்டு விழா நடத்தினீங்க, நடத்தின இடத்துலயாவது இந்த இடத்துல புதிய பேருந்து நிலையம் வரும் அறிவிக்க முடிஞ்சதா? இல்ல. அதுக்கப்புறமாவது அந்த நூற்றாண்டு விழாவில் அறிவிச்ச திட்டங்களையாவது இதுவரைக்கும் உங்களால செயல்படுத்த முடிஞ்சதா? எதையுமே செய்யல. ஆக அறிவிப்புகள் அறிவிப்புகளாக தான் இருக்குண்ணா. இன்னும் சொல்லணும்னா அம்மாச்சின்னு சொல்றவங்க உண்மையாலுமே தூக்கு போட்டு அவங்க தொங்கணும். என்ன காரணம்னா, இங்க டிஎன்பி ஆலை இருக்கு, அது எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கி வைத்த ஆலை, கழகத்தினுடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் இரண்டு முறை விரிவாக்கம் செய்யப்பட்டு தொழிலாளருடைய நலன் காக்கின்ற ஆலைகள். அந்த ஆலைகளுக்கு கூட அவர்கள் அந்த பெயரை வைப்பதற்கு மனமில்லை அவர்களால். இவங்க ஏமாத்துறாங்க, இந்த ஆட்சி யாருடைய ஆட்சி என்று சொல்லி. இப்படிப்பட்ட சூழலில் இந்த புதிய பேருந்து நிலையத்தை நீதிமன்றம் உத்தரவிட்டும் அமைக்காத இந்த எடப்பாடி அரசை கண்டித்து நடைபெறுகின்ற இந்த உண்ணாவிரத அறப்போராட்டம், இந்த அறப்போராட்டத்திற்கு பிறகாவது ஆளுகின்ற எடப்பாடி அரசு செவிடன்காதில் ஊதிய சங்காக நினைக்காமல் விழித்துக் கொண்டு இந்த பேருந்து நிலையம் அமைக்கக்கூடிய பணிகளை செய்ய வேண்டும். மிரட்டி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை அரசாங்கமே அந்த மனுவிற்கு ஆதரவாக தங்களுடைய வாதங்களை எடுத்து வைக்காமல், எப்படி அரசு துறையினுடைய செயலாளர் நாங்கள் திருமாநிலையில்தான் பேருந்து நிலையத்தை கட்டுவோம் என்று மனுவை தாக்கல் செய்தாரோ அதே நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து அந்த பகுதியினுடைய நம்முடைய மாவட்ட மக்களுடைய மையப்பகுதியாக விளங்கக்கூடிய அந்த திருமாநிலையர் பகுதியிலே புதிய பேருந்து நிலையத்தை கட்டுவதற்கு அரசு உரிய நடவடிக்கை விரைந்து எடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் எங்கள் போராட்டம் இன்றோடு இந்த உண்ணாவிரத அறப்போராட்டத்தோடு நின்றுவிடாது. புதிய பேருந்து நிலையத்தை கட்டுகின்ற பணிகளை தொடங்கும் வரை தொடர் போராட்டங்களை இந்த கரூர் மாநகரம் கரூர் மாவட்ட நிர்வாகம் எடப்பாடி அரசு சந்திக்கும் என்பதை இந்த நேரத்தில் எச்சரிக்கையாக எடுத்து சொல்கின்றேன். இந்த அரசாங்கங்களை பொறுத்தவரை, இந்த அரசை பொறுத்தவரை, நீங்கள் மத்தியிலே ஆட்சியிலே இருக்கக்கூடிய மோடியினுடைய விசுவாசிகளாக இருக்கின்றீர்கள். அவர்கள் நில் என்று சொன்னால் உட்கார்கிறீர்கள், நடந்து வா என்று சொன்னால் ஓடி வருகின்றீர்கள். அந்த அளவிற்கு அவர்களுக்கு வேகப்படுத்தி விசுவாசத்தை காட்டுகின்றீர்கள். ஏன், நீங்கள் நினைத்திருந்தால் கரூர் டெக்ஸ்டைல் நகரம், கரூர் கொசுவலை நகரம், கரூர் பஸ்பாடி நகரம், இங்கே ஒரு துணை சபாநாயகர் இருந்தார் 5 ஆண்டு காலம். இந்த 5 ஆண்டு காலத்தில் கரூருடைய தொழில் வளர்ச்சிக்கு நீங்கள் கொண்டு வந்த திட்டங்கள் என்ன? இந்த 4 ஆண்டுகளில் எடப்பாடி அரசு கரூர் மாவட்ட மக்களுக்கு தொழில் துறைக்கு கொண்டு வந்த திட்டங்கள் என்ன? ஒரு திட்டத்தை நீங்கள் பட்டியலிட்டு சொல்லுங்கள். 700 கோடி ரூபாய் சாயப்பட்டறை பூங்கா அமைப்பதற்கு கரூர், சேலம், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு 700 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டன. ஏன், இந்த 4 ஆண்டுகளில் உங்களால் அந்த சாயப்பட்டறை பூங்கா அமைக்கப்பட்டு தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கு உங்களால் முன்னெடுத்து செல்ல முடியவில்லை? காரணம், உங்களுக்கு அதில் அக்கறை இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், நீங்கள் செய்ய நினைப்பதெல்லாம், கிரஷர் ஓடணும், மணல் மாட்டு வண்டியில மணல் எடுக்கிறத நிறுத்தணும், எம் சாண்ட் விற்கணும், கிரஷர் ஓடணும், தான் கான்ட்ராக்ட் எடுக்கணும், சம்பாதிக்கணும், சொத்தா வாங்கணும். இதுக்குதான் ஒரு அரசாங்கம், இதுக்குதான் ஒரு முதலமைச்சர், அமைச்சர்கள். இந்த நேரத்தில் நான் அன்போடு எடுத்து சொல்வதெல்லாம், கரூர் மாவட்டம் வளர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் இங்கு பேசிய நம்முடைய நிர்வாகிகள் எடுத்து சொன்னதை போல முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில் நம்முடைய பகுதிக்கு உழவர் சந்தை வந்தன. விவசாயத்தை பெறுகின்ற மக்கள் தங்களுடைய காய்கறிகளை பறித்து அரசு பேருந்துகளை இலவசமாக எடுத்துக் கொண்டு வந்து அதிகாலை உழவர் சந்தையிலே காய்கறிகளை விட்டுவிட்டு தன்னுடைய இல்லத்திற்கு பை நிறைய பணத்தை எடுத்து செல்கிறார் என்று சொன்னால் அது தலைவர் கலைஞருடைய ஆட்சியில். சமத்துவம் வந்தன. அந்த சமத்துவத்தின் மூலமாக ஏழை எளிய மக்கள் குடியிருப்பதற்கு வீடுகளை கட்டி கொடுத்த ஆட்சி கலைஞர் ஆட்சி. அப்பொழுது உள்ளாட்சித்துறை அமைச்சராக துணை முதலாளராக இருந்தவர் அன்பிற்குரிய கழகத் தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள். இந்த திட்டங்கள் மட்டுமல்ல, வண்ண தொலைக்காட்சி பெட்டிகளை தந்த ஆட்சி தலைவர் கலைஞர் ஆட்சி. இந்த திட்டங்களோடு சேர்ந்து மகளிர் சுய உதவிக் குழு, இந்த சுய உதவிக் குழுவிற்கு அடிப்படை சுழல் நிதிகளை கொடுத்து உழைக்கின்ற மகளிரும் தங்களுடைய சொந்த காலில் நிற்க முடியும் என்பதற்கு சான்றாக ஒரு 5 மணி நேரம், 6 மணி நேரம், 8 மணி நேரம் என்று முழுக்க முழுக்க சுழல் நிதிகளை தானே முன்னின்று நடத்தி தன்னுடைய கரங்களால் கொடுத்தவர் நம்முடைய கழக தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள். மறுக்க முடியுமா, இல்ல மறக்க முடியுமா? இதை நான் சொல்ல ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால்,
ஒரு உண்மை நிகழ்வை நான் இந்த நிலத்திலே பகிர்ந்து கொள்வது யதார்த்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். நானும் வேறொரு இயக்கத்தில் இருந்தேன், அப்பொழுது அமைச்சராக கூட இருந்திருக்கின்றேன், பல தலைவர்களிடத்திலே பேசியிருக்கின்றேன், பழகி இருக்கின்றேன். ஆனால் என்னை பொறுத்தவரை ஒரு யதார்த்த தலைவரை பார்க்கிறேன் என்று சொன்னால் அது கழக தலைவர் தளபதி அவர்களைத்தான் நான் யதார்த்தமாக பார்க்கின்றேன். அவ்வளவு அன்பாக, அவ்வளவு பாசமாக, அவ்வளவு யதார்த்தமாக, இன்னும் சொல்ல போனால் ஒரு தலைவரை போல இல்லாமல் ஒரு அண்ணனை போல, ஒரு தந்தையை போல கழகத்தினுடைய நிர்வாக இல்லத்திலே பழகிறார் என்று சொன்னால் அது நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்கள்தான். எந்த இடத்திலும் அரசியல் சூழ்ச்சிகள் இல்லை அவரிடத்திலே, எந்த இடத்திலும் பொய் வாக்குறுதிகள் இல்லை அவரிடத்திலே, எந்த இடத்திலும் ஒரு அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக தவறான வாக்குறுதிகளை கொடுத்து, பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து இதை நாம் செய்துவிடலாம் என்று சொல்லி ஆட்சி அதிகாரத்திற்கு வர நினைப்பவர்கள் கழக தலைவர் தளபதி அவர்கள். இரண்டு ஒரு முறை நான் இடத்திலே பேசுகின்ற பொழுது, சில நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்ட பொழுது, அவர் என்னிடத்திலே சொன்ன கருத்துக்கள் மற்ற நிர்வாக இடத்திலே சொன்ன கருத்துக்கள், ஆட்சிக்கு நாம் எப்பொழுது வேண்டுமானால் வரலாம், ஆனால் செய்யக்கூடிய திட்டங்களை மட்டும்தான் மக்களிடத்திலே சொல்ல முடியும், சொல்ல வேண்டும். நாம் என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் நிர்வாக இடத்திலே சொல்ல முடியும் என்று சொன்னார் என்று சொன்னால் அது கழக தலைவர் தளபதி அவர்கள் தான். அந்த அளவிற்கு யதார்த்தமாக பழகக்கூடியவர். அவர் நினைத்திருந்தால் நான் எடப்பாடி ஆட்சி ஒரே நிமிஷத்துல வீட்டுக்கு போயிருக்கும், 10 எம்எல்ஏ எடுக்கிறது ஒன்னும் பெரிய கும்பசத்திரம் இல்ல, 10 பேரத்தை எடுக்கிறது. நாளைக்கு தலைவர் சரின்னு சொன்னா 10-12 நம்முடைய தலைவர் வீட்டில் நிற்பாங்க, 10-15 தலைவர் வீட்டில் நிற்பாங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்ல, இப்ப தேசிய கொடி போட்டுக்கிட்டு போற அமைச்சர்களே 1-2 அங்க நிற்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறவங்க அவ்வளவு பயத்தில் இருக்காங்க. பயம் மட்டும் நான் சொல்லல, அடுத்து வரக்கூடிய ஆட்சி திமுக ஆட்சி தான், தளபதி தான் முதலமைச்சர் என்பதை அவர்களும் உணர்ந்திருக்கின்றார்கள். ஆனா கழக தலைவர் தளபதி அவர்கள் மிக தெளிவாக இருக்கின்றார், நாம் பொது தேர்தலை சந்திக்க வேண்டும், பொது தேர்தல் மூலமாக மக்களிடத்திலே வாக்குகளை பெற வேண்டும், எடப்பாடியை போல குறுக்கு வழியிலே கூவத்தூரிலே சென்று முட்டியை போட்டு தவழ்ந்து முதலமைச்சரானதை போல நாம் இந்த வழியை பின்பற்றி விடக்கூடாது, ஆட்சியை கலைப்பதற்குண்டான நிகழ்வுகளை இறங்கி இந்த நிலையை எடுத்துவிடக் கூடாது, மக்கள் நம்மை நாற்காலியில் அமர வைக்க வேண்டும், மக்களுக்குண்டான திட்டங்களை சொல்லி வாக்குகளை கேட்டு ஆட்சி அதிகாரத்திற்கு சென்று சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு எளிமையாக பழகக்கூடியவர். கழகத்தினுடைய திருமண நிகழ்வாக இருந்தாலும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும், இன்னும் சொல்ல போனா யதார்த்தமா 7 மணிக்கு சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் வாக்காளரை சந்திக்க போலாம். நாங்க ஒரு 10 நிமிஷம் நைட் எல்லாம் ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டு காலையில ஒரு 7-10 போய் பார்க்க ரெடியா இருப்பாங்க. அது கூட பரவாயில்ல, இணைப்பு விழா நிகழ்ச்சி கழகத்துல சேர்ந்து ராயனூர்ல ஏற்பாடு பண்ணிட்டு சரி நம்ம போய் தலைவரை கூட்டு வந்துடலான்ட்டு பார்த்தேன், வழிநடுக்க கூட்டமா போச்சு, கார் வராது வெளியே. சரி ஒரு பைக் எடுக்க சொல்லி ஏறி பைக்ல உட்கார்ந்தேன், லைட் ஹவுஸ் தான் என்னால வர முடிஞ்சது, தலைவர் வண்டி லைட் ஹவுஸ் வந்துருச்சு. என்ன விட்டுட்டு தலைவர் மீட்டிங் போயிருப்பாங்க இணைப்பு விழாக்கு, அதுக்கப்புறம் வண்டியை நிறுத்தி நான் வண்டியில் ஏறினேன். அந்த அளவிற்கு நேரத்திலும் சரி இயக்கத்தினுடைய பணிகளிலும் சரி தன்னுடைய முழு நேரத்தையும் அர்ப்பணிப்புணர்வோடு கொடுக்கக்கூடிய தலைவரை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒவ்வொரு தொண்டரும் இந்த நேரத்திலே நாம் பெருமைப்பட வேண்டும். அந்த அளவிற்கு இயக்கத்தின் இயக்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் இயக்கத்தினுடைய தொண்டர்களுக்கும் உண்மையான உழைப்பை தந்து கொண்டிருக்கின்றவர்கள். நிச்சயம் நாம் 9 ஆண்டு காலம் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய சூழல், இன்னும் ஒரே ஆண்டு காலம் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கழக தலைவர் மாண்புமிகு தளபதியுடைய தலைமையிலே அமைந்திருக்கின்றன. இந்த சட்டமன்றத்தினுடைய பொது தேர்தலில் நிச்சயம் 234 தொகுதிகளையும் வென்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மாண்புமிகு தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள். தளபதி முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்தவுடன் யார் யார் சேலத்துக்கு போறாங்க, யார் யார் திருச்சிக்கு போறாங்க, யார் யார் கோயம்புத்தூர்ல போறாங்க, இல்ல எல்லாரும் ஒட்டு மொத்தமா புழலுக்கு போறாங்களாங்கிறது தெரியல, ஆனா எங்கேயோ ஒரு பக்கம் போவாங்க, எங்கேயோ ஒரு பக்கம் போகாவாங்க. அன்னைக்கு ஒன்னே ஒன்னு நம்ம நிர்வாகிகள் யாரும் தயவு செஞ்சு சிபாரிசு பண்ணிட வேண்டாம், யாரும் சிபாரிசு செய்திட வேண்டாம். அது மாமியார் வீடு, மணிராஜன் தான் சொல்லுவார், அது அவங்களுக்கு மாமியார் வீடு, போனா நல்ல சாப்பாடு கிடைக்கும். ஏன்னா அந்த அளவிற்கு தவறுகளுக்கு மேல் தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள். நான் ஒரே ஒரு கருத்து, நானும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்களும் மாவட்ட ஆட்சியர் அரங்கத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே கேட்டோம், அதற்கு பிறகு அரசு துறை அதிகாரத்திலே கேட்டோம்,
குடிமராமத்து பணி என்று சொல்கின்றீர்களே. கரூர் மாவட்டத்தில் 400 மேற்பட்ட குளங்களை தூர்வாரியாக விளம்பரப்படுத்திக் கொள்கின்றீர்களே. நீங்கள் குடிமராமத்து பணியில் தேர்வு செய்து நிதி ஒதுக்கீடு செய்து தூர்வாரிய குளங்களுடைய பட்டியலை எங்கள் இடத்திலே கொடுங்கள் அல்லது வெளியிடுங்கள். ராமரண்ணு கேட்டு பார்த்துட்டார், அன்னைக்கு மீட்டிங்ல உட்கார்ந்து காட்டு கத்தா கத்தி பார்த்துட்டார், அந்த பட்டியலை கொடுங்க. ஒரு குளத்துக்கு எவ்வளவு நிதி நீங்க ஒதுக்கி இருக்கீங்க, எவ்வளவு வேலை செஞ்சிருக்கீங்க, இதை நாங்க எங்க தொகுதி எம்எல்ஏ எம்பிங்கிற முறையில போய் நாங்க ஆய்வு பண்ணி பாக்கிறோம். நாங்க ஒண்ணும் கூட்டு டெண்டர் கேட்கல, கமிஷன் கேட்கல, கான்ட்ராக்ட் வேலை கேட்கல, மக்களுக்கு மக்களுடைய வரிப்பணத்துல நடக்கக்கூடிய வேலைகளை நாங்க எங்களை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க, எங்க மேல நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டிருக்காங்க, நாங்க இதை போய் ஆய்வு பண்ணி பாக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம். இன்ன வரைக்கும் அந்த பட்டியல் வரல. இரண்டு ஒன்று குளங்களுடைய திட்ட மதிப்பீடுகளை எடுத்து சொன்னாங்க, ஒரு குளத்தை பட்டியலிட்டு சொன்னாங்க. அவங்க சொல்லல, அங்க இருக்கிற அதிகாரிகள், சார் நான் சொன்னேன்னு சொல்ல வேண்டாம், தயவு செஞ்சு என்ன டிரான்ஸ்பர் போட்டுருவாங்க, இந்த குளத்துக்கு 12 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கலான்னு சொன்னாங்க. 12 லட்சம் நிதியான்னு சொல்லி அங்க இருக்கிற நம்ம நிர்வாகிகள்ட்ட கேட்டேன், 12 லட்சம் நிதி ஒதுக்கி இருக்காங்களே அவ்வளவு பெரிய குளமான்னு சொல்லி கேட்டேன். அந்த நம்ம நிர்வாகிகள் சொன்னது வந்து இல்லங்க, இன்னொரு வண்டி தான் ஓடுச்சுன்னு சொன்னாங்க. அந்த ஜேசிபி ஆபரேட்டர்கிட்ட கேட்டேன், ஏங்க நீங்க அந்த குளத்துக்கு வண்டி ஓட்டி இருக்கீங்களே, எவ்வளவு நேரம் ஓட்டினீங்க, எவ்வளவு பேமெண்ட்னு கேட்டேன். ஏங்க எங்க பில்லே 62,000 ரூபாய் தாங்க, அந்த குளத்துக்கு நாங்க ஜேசிபி ஓட்டினது 62,000, அதிகபட்சம் ஒரு 12,000 ரூபாய் இல்ல 13,000 ரூபாய் வேலையாட்களுடைய சம்பளம் வந்திருக்கும், அங்க வேலை செஞ்சவங்க மண்வெட்டி வேலை செஞ்சவங்களுக்கு அங்க குளத்தை மேம்படுத்த அதை சமப்படுத்தினவங்களுக்கு ஒரு 12,000 ரூபாய் 13,000 ரூபாய் வந்திருக்கு, மொத்தம் 75,000 ரூபாய் செலவாயிருக்கும். நாங்க 75,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு 12 லட்சம் ரூபாய் பில் போட்டு எடுத்திருக்காங்க இல்லன்னு சொல்ல சொல்லுங்க. உண்மையாலுமே வெக்கம் மானம் சூடு சொர்ணை இருந்தா நீங்க ஒரு லிஸ்ட போட்டு 400+ குளத்தையும் அதனுடைய எஸ்டிமேட்டையும் குளத்தோட பேரையும் எந்த ஊராட்சிங்கிறதையும் வெளியிடுங்க பார்ப்போம். மக்கள் காரி துப்புவாங்க, காரி துப்புறதுல செருப்பால் அடிப்பாங்க, அந்த அளவுக்கு கொள்ளையடிச்சிருக்காங்க. குடிமராமத்து பணியில் மட்டும் 1,300 கோடி ரூபாய் ஒதுக்கியதாக எடப்பாடி பழனிசாமி பெருமைப்படுகின்றார். ஆனால் குடிமராமத்து பணியில் விவசாயிகளே அந்த பணிகளை செய்ததாக மக்களிடத்திலே ஒரு உண்மைக்கு மாறான பொய்யான கருத்துக்களை எடுத்து சொல்கின்றார்கள். உண்மை நிலவரம், இவர்கள் இயந்திரத்தை வைத்து 1 லட்சத்திற்கு உள்ளாக அந்த பணிகளை முடித்துவிட்டு 10 லட்சம் 12 லட்சம் 15 லட்சம் என திட்ட மதிப்பீடுகளை தயார் செய்து அதிகாரிகளை மிரட்டி அங்கே கொள்ளையடித்திருக்கின்றார்கள். இது போன்ற நிகழ்வுகள் தான், இந்த நிலையில் தான் நம்முடைய அரசு நிர்வாகம் அரசு மாவட்ட நிர்வாகம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த நிலையெல்லாம் மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள், மக்களுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கின்றன. இதற்கு அடுத்து இன்னும் நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், குடிநீர் 68 கோடி ரூபாய் 3 நகராட்சிகளுக்கும் நிதிகளை பெற்றுக் கொடுத்தது. இன்னும் உண்மையே சொல்லணும்னா, யதார்த்தமா சொல்லணும்னா, நம்முடைய கழக தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள் துணை முதலமைச்சராக உள்ளாட்சித்துறை அமைச்சராக நகராட்சியின் முன்பாக மிகப்பெரிய ஒரு மேடை அமைக்கப்பட்டு அந்த மேடையின் முன்பாக அந்த திட்டத்திற்குண்டான பணிகளை முன்னெடுத்தார்கள். அதற்கு பிறகு 68 கோடி 40 லட்சம் ரூபாய் நிதியை பெற்று வந்தவன் நான். 3 நகராட்சிக்கு 3 குடிநீர் திட்டம், அதில் 2 திட்டப்பணிகள் முடித்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு வந்துவிட்டன. வடக்கு நகரத்தினுடைய இனாம் கரூர் நகரத்தினுடைய திட்டப்பணிகள் தான் நடந்து கொண்டிருந்தன, 4 வருஷாச்சு, இன்னும் அந்த பணியை முடிக்க முடியல. சரி, முடிக்க முடியாத தன்னை அந்த பிரச்சனை, இந்நேரம் 4 வருஷத்துல முடிச்சிருக்கலாம், முடிச்ச பகுதியில் திறந்து வைத்த பகுதியில் சீரான குடிநீர் விநியோகத்தை கொடுத்திருக்கலாம், கொடுக்கல, முறையான தண்ணீரே இல்ல, பராமரிப்பு இல்ல, ஆனா மீட்டர் பொறுத்துறேங்கிறாங்க. மீட்டர் பொறுத்து அந்த தண்ணி ஏற்கனவே கொஞ்ச நஞ்சம் வந்துகிட்டு இருந்த தண்ணி இப்ப சுத்தமா நின்றுச்சு. மக்கள் வந்து இந்த அளவிற்கு ஒரு அவலத்திற்கு செல்கிறார்கள் என்று சொன்னால், அதை பற்றி சிந்திக்காத அரசாங்கமாக இந்த எடப்பாடி அரசாங்கம் இருக்கு, அதை பற்றி சிந்திக்காத நிர்வாகமாக இந்த மாவட்ட நிர்வாகம் இருக்கின்றன. நான் இந்த நேரத்தில் ஒரு உறுதியை சொல்கின்றேன், கரூர் நகராட்சிக்குட்பட்ட மக்களுக்கு பொதுமக்களுக்கு ஒரு உறுதியை சொல்கின்றேன், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நிச்சயம் கழக தலைவர் தளபதி தலைமையிலே அமையும். தளபதி ஆட்சியில் இந்த பொருத்தப்பட்ட மீட்டர்களுக்கு நிச்சயம் ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்கும், சீரான குடிநீர் விநியோகத்திற்கு நிச்சயம் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போலதான் குகவழி பாதை, பெரிய குளத்து பாளையம், பசுவதி பாளையம், இந்த 2 குகவழி பாதையும் அண்ணன் கேசிபி அண்ணன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது அதற்குண்டான திட்ட மதிப்பீடுகளை தயார் செய்தார்கள், நிதி அதற்கு வேண்டும்.
அந்த நிதியை முழுவதுமாக பெற்றுக் கொடுத்தது நான் அமைச்சராக இருந்த பொழுது. அந்த நிதியை பெற்றுக் கொடுத்தது மட்டுமல்ல, அதற்குண்டான பணிகளையும் தொடங்கி வைத்தோம். தொடங்கி வைத்த பணிகளை 4 ஆண்டுகளுக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது, அடுத்து சட்டமன்ற தேர்தலுக்கு 10 மாத காலம் தான் இருக்கிறது என்பதற்காக அவசர அவசரமாக அந்த பணிகளை மக்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள். இப்ப குளத்துப்பாளையத்தில் ஏற்கனவே கொஞ்சம் சமமா தான் போயிட்டு இருந்தாங்க, இப்ப அங்க போட்டு வச்சு தான் போகணும். மழை பெஞ்சதுனா கொஞ்சம் மழை பெஞ்சாலும் சரி மாற்றுப்பாதைக்கு போகணும், நீச்சல் குளம் மாதிரி இருக்கு. அந்த அளவிற்கு அந்த திட்டத்திலே அவர்கள் காட்டிய அக்கறை, அந்த திட்டத்தை முடிப்பதிலே இருந்த நிலைகள் மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். அதே போல இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ஆண்டாங்குயில் பகுதியில் பெரியார் நகர்ல ஒரு தடுப்பணை 15 கோடி ரூபாய் நான் இருக்கும் பொழுது கொண்டு வந்த திட்டம். அதே ஆண்டாங்குயில் பல்லாபாளையம் ஆண்டாங்குயில் மேல்பாகம் 3 ஊராட்சிகளுக்கும் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்து 6.5 கோடியில் செயல்படுத்தப்பட்டது. இன்னும் நிறைய சாதனை திட்டங்கள், இந்த திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொடுத்தாச்சு. இன்னும் அதிகமா நான் சொல்லணும்னா, மாயனூர்ல தடுப்பணை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சிந்தித்து கொடுத்த அந்த திட்டம், காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை செயல்படுத்துவதற்காக கொண்டு வந்த அந்த திட்டம், அதற்காகத்தான் மாயனூரில் அந்த தடுப்பணைக்காக அந்த பணிகளை தலைவர் கலைஞர் அவர்கள் வழங்கினார்கள். முதல் கட்ட நிதிகளை வழங்கிய அந்த நிலையில் அதற்கு பிறகு தேவையான முழு நிதிகளையும் ஏறத்தாழ 254 கோடி ரூபாய் முழுவதுமாக அந்த நிதிகளை பெற்று மாயனூர் தடுப்பணை 25/4/2014 தொடங்கி வைக்கப்பட்டது என்று சொன்னால் முழு பெருமையும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கும் கழகத்தினுடைய தலைவர் அன்பிற்குரிய தளபதி அவர்களுக்கும் சாரும் என்பதை இந்த நேரத்திலே எடுத்து சொல்கின்றேன். மாயனூர் தடுப்பணம் மட்டும் இல்ல, வாங்கல் மோகனூர் பாலம், அந்த பாலத்தை கொடுத்த ஆட்சி கலைஞராட்சி, தலைவர் கலைஞராட்சி, அந்த பாலத்திற்குண்டான அனைத்து நிதிகளையும் கொடுத்தவர் அந்த நேரத்தில் நம்முடைய துணை முதல்வராக இருந்த கழக தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள். அதற்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு பாலப்பணிகள் ஒப்பந்தம் எடுத்தவர்கள் செய்யாமல் விட்டுவிட்டு சென்று தேவையான நிதிகளை முழுவதுமாக பெற்றுக் கொடுத்து அந்த பணிகளை முடித்து திறப்பதற்குள்ளாக சூழல் மாறியது. அப்ப கூட நன்னிவரனை ஏத்தாப்பில் நின்னார் பாலத்தை திறக்கிறதுக்கு. உள்ளபடியே முடிந்த வேலைகளை மக்களுக்கு அர்ப்பணிப்பதில் இருக்கக்கூடிய சுணக்கம் இந்த ஆட்சியாளரை தவிர உலகத்தில் எங்கேயுமே இருக்காது. ஏன்னா அவங்க வீட்டு காசு எடுத்து கொடுத்த மாதிரி, அவங்க சொத்து எடுத்து மக்களுக்கு கொடுக்கற மாதிரி அவங்களுடைய சிந்தனைகள், அதை எந்த காலத்திலையும் இவர்கள் மக்களோடு இணங்கி மக்களுக்கு உண்டான திட்டங்களை செய்ய வேண்டும் என்பதை துளியும் அக்கறை இல்லாதவர்கள். வாங்கல் மோகனூர் அந்த காவிரி ஆற்று பாலம் தலைவர் கலைஞராட்சியில் கொண்டு வரப்பட்ட பாலம், அதை நிறைவேற்றி மக்களுடைய பயன்பாட்டிற்கு எடுத்து வந்தது 10 ஆண்டு காலமா என்னை சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற செய்த கரூர் தொகுதி மக்களுடைய நன்மைகளுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். அது மட்டுமல்ல, இங்கு பேசிய மூத்த வழக்கறிஞர் மணிராஜ் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்ற பொழுது 5 ரோடு பசுதி வளையம் பாலம், ஆனா அந்த பாலத்தில் இன்னொரு கல்வெட்டு இருக்குன்னா, சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே அந்த பாலத்திற்குண்டான பணிகளை முடித்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து மக்கள் பயன்படுத்தி வந்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு சட்டமன்ற தேர்தல் முடிந்து இன்றைய ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த இடத்துல கொண்டு போய் ஒரு கல்வெட்டை வச்சிருக்காங்க. எனக்கு பார்க்கல, நான் வாட்ஸ்அப்ல போட்டோ பார்த்தேன் கல்வெட்டில், எங்க இருக்கு கல்வெட்டுன்னு பார்த்தா கடைசி 5 ரோடு பசு வேலை பாலம் இருந்தது. யாரோ செய்ததற்கு, யாரோ கொண்டு வந்த திட்டத்திற்கு தங்களுக்கு கல்வெட்டுகளை வைத்து விளம்பரப்படுத்திக் கொள்ளத்தான் முடியும். அதுதான் எம்பி இப்ப சொன்னாங்க, ஒவ்வொரு தெரு தெருவா போர்டு இருக்கு, அந்த போர்டில் இருக்கிற தெருவெல்லாம் சரி இந்த ரோடெல்லாம் அவங்க போட்டிருப்பாங்கன்னு நினைச்சு பார்த்தோம், இல்லவே இல்ல. இன்னும் எம்பிக்கு ஒரு கருத்து சொல்லிடுறேன், அந்த அவங்க பேர் போட்டு வச்சிருக்கிற அந்த விளம்பர பலகை கூட முனிசிபாலிட்டி பணம் தான், அது அவங்க கொடுத்த நிதி கிடையாது, அது எம்பி நிதியோ எம்எல்ஏ நிதியோ கிடையாது, அது நகராட்சிக்குண்டான பொது நிதி. அந்த பொது நிதியிலிருந்து அந்த விளம்பர பலகையில வச்சு தெரு பேரை போட்டு கீழே அவங்க பேர் எழுதியிருக்காங்க. இதுதான் இன்றைய ஆட்சியாளருடைய யதார்த்த நிலை. இதையெல்லாம் மக்கள் உணர்ந்துதான் நாடாளுமன்ற தேர்தலில் கரூர் தொகுதியில் ஏறத்தாழ 62,000 வாக்குகளை கூடுதலாக கை சின்னத்திற்கு அளித்து மாபெரும் வெற்றியை இந்த பகுதியிலே வழங்கியிருக்கின்றார்கள் என்று சொன்னால், கரூர் தொகுதியிலே வழங்கியிருக்கின்றார்கள் என்று சொன்னால்,
இந்த நேரத்தில் ஒரு யதார்த்தத்தை சொல்கின்றேன். அரவக்குறிச்சி தொகுதியில் செந்தில் பாலாஜி டெபாசிட் வாங்கிவிட்டால் நான் அரசியலை விட்டு விலகிக் கொள்கிறேன் என்று சவால் விட்டவர்கள் எல்லாம் அதுக்கப்புறம் ஒரு கருத்தை மாத்தினாங்க. நான் அங்க இருக்கும் போது சொன்னேன், எங்க இருந்தா உனக்கு என்ன, செந்தில் பாலாஜி டெபாசிட் வாங்கியாச்சா இல்லையா, செந்தில் பாலாஜி ஜெயிச்சாச்சா இல்லையா, முதலமைச்சர் இந்த அரவக்குறிச்சி தொகுதியில இடைத்தேர்தல பொறுப்பாளர், முதலமைச்சர் மட்டும் இல்ல, மின்சாரம் டாஸ்மார்க் மந்திரி, சாய மந்திரி, சோப்பு நுர சாய மந்திரி, சேம் போட்டு குளிச்சா நுர வருது சோப்பு நுர வருதுன்னு சொன்ன சாய மந்திரி, இப்படி எல்லாரும் நிறைய வந்திருந்தாங்க. இன்னும் கல்வி மந்திரி செங்கோட்டையன் நிறைய அங்க இருந்தாங்க. எல்லாரும் குட்டிக்கரணம் போட்டு பார்த்தாங்க. அரவக்குறிச்சி தொகுதி மக்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், எங்கள் வாக்கு உதய சூரியனுக்குத்தான், கழக தலைவர் தளபதி அவர்களுக்கு தான் என்பதை உறுதி செய்து வாக்களித்தார்கள். நீங்கள் 2000 மட்டுமல்ல 20,000 கொடுத்தாலும் எங்கள் வாக்கு உதய சூரியனுக்கு தான், அன்பிற்குரிய தளபதி அவர்களுக்கு தான் என்பதை உறுதி செய்து இடைத்தேர்தலே வெற்றியை கொடுத்தார்கள். அந்த நேரத்தில் நாங்கள் ஒரு வாக்குறுதியை கொடுத்தோம், வீட்டு மனை இல்லாதவர்களுக்கு 3 சென்ட் நிலம் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை கொடுத்தோம் கழக தலைவரிடத்தில் எடுத்து சொல்லி. நிச்சயம் இந்த உண்ணாவிரத்தின் வாயிலாக எங்களுடைய அரவக்குறிச்சி தொகுதி மக்களுக்கு, என்னை வெற்றி பெற செய்த தொகுதி மக்களுக்கு, கழக தலைவர் தளபதி அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்த மக்களுக்கு ஒரு உறுதியை சொல்கின்றேன், மிக விரைவாக அன்பிற்குரிய கழக தலைவர் தளபதி அவருடைய கரங்களாலோ அல்லது அவர் அனுப்புகின்ற அன்பிற்குரிய கழக நிர்வாகி அவருடைய கரங்களாலோ மிக விரைவாக 1500 குடும்பங்கள் அல்லது 2000 குடும்பங்களுக்கு 3 சென்ட் நிலம் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி மிக விரைவாக நடைபெற இருக்கின்றன. அதற்குண்டான நிலத்திற்குண்டான ஏற்பாடுகளை நாங்கள் ஓரளவு செய்து முடித்து விட்டோம். இன்னும் எஞ்சி இருக்கின்ற பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இப்படி தேர்தல் வாக்குறுதிகளை ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எடுத்து சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுகின்றோம் அல்லது நிறைவேற்ற பாடுபடுகின்றோம். இந்த நேரத்தில் ஒரு உறுதியை சொல்கின்றேன். தம்பிதுரை சொன்னார், கோயம்புத்தூருக்கு திருச்சிக்கு முதல்ல 4 வழிச்சாலையினாரு, 6 வழிச்சாலையினாரு, 8 வழிச்சாலையினாரு. எங்க இருக்கு 8 வழிச்சாலைன்னு தெரியல, எனக்கு என்னமோ தெரியல. மேல ஆகாயத்துல பிளைட் போவோம், ஜெட்டுக்கு ஒரு லைனும், இண்டிகோவுக்கு ஒரு லைனும், விஸ்தாராவுக்கு ஒரு லைனும், இப்படி ஒவ்வொரு ஏர் இண்டியாவுக்கு ஒரு லைனும், ஒவ்வொரு டிராக் விட்டுருப்பாங்க. அது மாதிரி ஏதாவது 8 வழி இருக்க என்னமோ தெரியல. என்னை பொறுத்தவரை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாக கழக தலைவர் தளபதியுடைய ஆசியோடு போட்டியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்திலே பேசியது இன்னும் குறிப்பாக ஒரு நம் அனைவர் சார்பாகவும் அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்ல வேண்டும். 25 நாடுகளிலிருந்து 25 பெண் அரசியல் தலைவர்கள் யுஎஸ்ஏ சென்றார்கள். 25 அரசியல் பெண் தலைவர்கள் சென்றார்கள் என்று சொன்னால் நிச்சயம் ஒரு சமூக போராளியாக நம்மால் நம்முடைய நாடாளுமன்றத்திலிருந்து, நம்முடைய கரூர் மண்ணிலிருந்து சென்று நம்முடைய கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்கும் கரூர் மண்ணிற்கும் பெருமை சேர்த்திருக்கின்ற அன்பிற்குரிய ஜோதிமணி அவர்களுக்கு எங்கள் அனைவர் சார்பாகவும், உங்கள் தாய் தந்தையின் சார்பாக நாங்கள் உங்களுக்கு அந்த வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்று சொன்னால் சில நேரங்களில் தம்பிதுரை நாடாளுமன்றத்தில் பேசுவதா சொல்லுவார், ஆனால் எதையும் செய்ய மாட்டார். நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முதல் கூட்டத்தொடரிலேயே பல அமைச்சர்களை சந்தித்து தொகுதி மக்களுடைய கோரிக்கைகளை எடுத்து முன்வைத்திருக்கின்றார்கள். அந்த கோரிக்கைகளை எல்லாம் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் சிலது பதிலாக கொடுத்திருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் நான் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும். நாங்கள் மாவட்ட ஆட்சியர் அரங்கத்திலே கூட்டத்தை நடத்திய பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் கேள்வியை நாங்களும் எழுப்பிய பொழுது தாதம்பாளையம் ஏரியை தூர்வார வேண்டும், அதற்கு வனத்துறையினுடைய அதிகாரிகள் மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது என்று சொன்னார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த துறையினுடைய அமைச்சருக்கு கடிதம் கொடுத்து இப்பொழுது மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டிலே இல்லை, அது மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது என்று நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய ஜோதிமணி அவர்களுக்கு மத்திய அரசிடமிருந்து கடிதம் வந்திருக்கின்றன. தாதம்பாளையம் ஏரி மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது என்று சொல்லி இதை யாரை ஏமாற்றுகின்ற வேலை இங்கு இருக்கின்ற ஆட்சியாளர்கள். நீங்கள் மத்தியிலே துணை சபாநாயகர் இருந்த தம்பிதுரை என்ன நடவடிக்கை எடுத்தார், என்ன செய்தார்? இன்னும் ஒரு கருத்து, 8 இடங்கள்ல பாலம் கட்ட போறோம் தேசிய நெடுஞ்சாலையில, அதுல மண்மங்கலம், பெருச்சிபாளையம் பிரிவு, வாங்கப்பாளையம் பிரிவு, பெரியார் நகர், அதே போல கோடங்கிப்பட்டி பிரிவு, வீரராக்கியம், இப்படி ஒரு 8 இடங்கள் தேசிய நெடுஞ்சாலைகள்ல செய்யணும்னு சொன்னாங்க. 5 வருஷம் துணை சபாநாயகர்,
அஞ்சு வருஷம் செய்யாத இப்பதோ நாங்க செய்யறேன்னு சொல்றாங்க. செய்யறேன்னா ஆரம்பிச்சிருக்க வேண்டியதானே. இந்த எட்டு இடங்களிலும் பாலத்தை அமைக்க வேண்டும், பாலத்தை கட்ட வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் பேசியதோடு மட்டுமல்லாமல் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்களை சந்தித்து அந்த மனுக்களை கொடுத்து இன்று அதை தொடர் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கின்ற உறுப்பினர் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்கள். எனவே மத்திய அரசும் சரி, அந்த மத்திய அரசினுடைய அடிமை அரசாக இருக்கின்ற கூவத்தூர் பழனிச்சாமி அரசும் சரி, நம்முடைய மாவட்ட மக்களுடைய வளர்ச்சிகளுக்கு எல்லளவும் எல் முனி நுனி அளவும் இங்கே எந்த திட்டத்தையும் கொண்டு வர மாட்டார்கள். கொண்டு வந்த திட்டத்தையும் செயல்படுத்துவதற்கு அவர்களால் முன்வர முடியாது, செயல்படுத்துவதற்கு அவர்களால் மனமும் இருக்காது. கொள்ளையடிப்பதை மட்டுமே இலக்காக கொண்டு கொள்ளையடிக்கின்ற பணத்தை எப்படி முதலீடு செய்யலாம் என்பதை மட்டுமே நாள்தோறும் சிந்தித்து அதை முதலீடுகளாக மாற்றி தங்களுடைய குடும்பத்தை வளப்படுத்துகின்றார்களோ தவிர வாக்களித்த தொகுதி மக்களை பற்றி நினைக்காதவர்கள். இந்த நேரத்தில் நான் ஒரு உறுதியை சொல்கின்றேன், இப்பொழுது தேர்தல் வருகிறது. இந்த உள்ளாட்சி தேர்தலுக்காக முதலமைச்சர் ஒரு குறுக்கு வழியை பின்பற்றி இருக்கின்றார். ஏதோ அங்கங்கே மனுக்களை வாங்கி யாரெல்லாம் முதியோர் உதவித்தொகை கேட்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நீங்கள் அந்த உதவித்தொகைக்குண்டான உத்தரவுகளை வழங்கிவிடுங்கள் என்று சொல்லி விண்ணப்பித்தவர்களுக்கு அந்த ஆணையை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆணையை சொல்லுகின்ற பொழுது முதலமைச்சர் சொன்ன வார்த்தை, நீங்கள் இந்த ஆணையை கொடுத்து விடுங்கள், நாங்கள் உள்ளாட்சி தேர்தலில் வாக்குகளை பெற்று விடுவோம், அதற்கு பிறகு நிதி கொடுத்தால் என்ன கொடுக்காவிட்டால் என்ன என்ற கருத்துக்களை சொல்லித்தான் இன்று மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயம் நான் சொல்கின்றேன், சட்டமன்றத்தில் பலமுறை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கழக தலைவர் அவர்களும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் பேசுகின்ற பொழுது முதியோர் உதவித்தொகை வழங்கப்பட்டு வந்த தொகை இன்று பல வயதானவர்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த உதவித்தொகையை வழங்க வேண்டும் என்று சொல்லிய பொழுது ஆட்சியில் இருக்கின்றவர்கள் சட்டமன்றத்திலே பல குதர்க்கமான பதில்களை எடுத்து சொன்னார்கள். ஆனால் இன்று மக்களை ஏமாற்றக்கூடிய நடவடிக்கைகளை இறங்கி இருக்கின்றார்கள். ஒரு உறுதியை சொல்ல முடியும், முதியோர் உதவித்தொகை கிடைக்காதவர்களுக்கு நிச்சயம் கழகத் தலைவர் தளபதி ஆட்சியில் நாங்கள் அதை பெற்றுத் தருவோம் என்ற உறுதியை இந்த நேரத்திலே அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் நீட் தேர்வாக இருக்கட்டும், ஹைட்ரோ கார்பன் திட்டங்களாக இருக்கட்டும், எந்த திட்டங்களை மத்திய அரசு தமிழக மக்கள் மீது திணித்தாலும் அதை நெஞ்சுரத்தோடு எதிர்க்கக்கூடிய ஒரு ஆளு மிக்க தலைவர் என்று சொன்னால் அது கழகத் தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள்தான், வேற யாருக்கும் கிடையாது. இப்ப சொன்ன மாதிரிதான் உள்ளாட்சி தேர்தல் மறைமுகமாக பேரூராட்சி தலைவர், நகராட்சி தலைவர், மாநகராட்சி மேயரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு சட்ட திருத்தம், அவசர சட்ட திருத்தம் போடுறாங்க. பிஜேபி காட்டு கத்தா கத்துறாங்க, அதை நாங்க எதிர்க்கிறோம் சொல்லி அதே பிஜேபி கட்சியால் நியமிக்கப்பட்ட ஆளுநர் அதற்கு ஒப்புதலை கொடுத்து அரசாணையை வெளியிடுகின்றார். இதுதான் அவருடைய இரட்டை வேடங்கள். இந்த நிலையை மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். மத்தியில் இருக்கின்ற மோடி அரசு எடப்பாடி அரசிற்கு ஆதரவாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த அரசாங்கம் ஓடிக்கொண்டிருக்கின்றன. எடப்பாடி அரசாங்கத்தை பொறுத்தவரை ஏதோ ஆட்சியில் இந்த குறைகாலத்தை ஓட்டி விடலாம் என்ற நிலையிலே அவர்களுடைய ஆட்சிகள் சென்று கொண்டிருக்கின்றன தவிர மக்களுக்கு தேவையான திட்டங்களை செய்வதற்கு அவர்கள் இல்லை. கரும்பு விவசாயிகள் உற்பத்தி செய்த கரும்புகளுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்கவில்லை என்று போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு உரம் வீட்டு வரி உயர்வு, ஒரு உரம் சொத்து வரி உயர்வு, ஒரு உரம் குப்பை வரி, இப்படி பல்வேறு நிலைகளை வரிகளை திணித்திருக்கின்ற அரசு இந்த எடப்பாடி அரசு. உள்ளாட்சி தேர்தல் வந்திருப்பதால் இப்பொழுது உயர்த்தப்பட்ட வரியை நிறுத்தி வைப்பதாக ஒரு ஆணையை வெளியிட்டிருக்கின்றார்கள். ரத்து பண்றேன் போடு, ஏன் நிறுத்தி வைக்கிறேன்னு சொல்ற? உயர்த்தப்பட்ட வரி ரத்து செய்யப்படுகிறது, உயர்த்தி செலுத்திய வரிகளை யார் யார் செலுத்தினார்களோ அவர்களுக்கு இந்த அரசாங்கம் திரும்பி வழங்கும் என்று நீங்கள் சொல்லலாமே, ஏன் அதை உங்களால் சொல்ல முடியவில்லை? உயர்த்தப்பட்ட வரி நிறுத்தி வைக்கப்படுகிறது என்று சொன்னால் மீண்டும் உள்ளாட்சி தேர்தல் முடிந்த பிறகு நாங்கள் அந்த ஆணையை ரத்து செய்துவிட்டு உயர்த்தப்பட்ட வரி அமலுக்கு வரும் என்ற சூசகமாக அவர்கள் இந்த நிலையை எடுத்திருக்கின்றார்கள். நிச்சயம் கழகத் தலைவர் தளபதி ஆட்சியில் உயர்த்தப்பட்ட வரிகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும், மக்களுக்கு உண்டான எண்ணங்களுக்கு ஏற்ப வரி நிர்ணயம் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் என்னால் உறுதியிட்டு சொல்ல முடியும். இப்படி ஒவ்வொரு நிலைகளிலும் இந்த ஆட்சியாளருடைய நிலைகள் அவலங்கள் தமிழகத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆட்சியில எந்த திட்டங்களும் மக்களுக்கு கிடைக்கவில்லை. நீட் தேர்வை அவர்களால் ரத்து செய்ய முடியவில்லை. நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட தோல்வியின் காரணமாக மக்களை ஏமாற்றி கொள்ளையடிப்பதில், பொதுவா சொல்லுவாங்க ஒரு வீட்டுலனா அதுல கடிவாளம் இருக்கும், கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்கும், குடும்ப தலைவர்னா கட்டுப்பாடு இருக்கும், தலைவர் கட்டுப்படுத்துவான்னு சொல்லுவாங்க. இப்ப அதிமுக ஆட்சியில் இருக்கிற முதலமைச்சரும் சரி மந்திரிகளும் சரி ரெண்டு வகை இருக்கு.
ஒண்ணு மாட்டை கட்டி நம்ம வந்து வைக்கப்போர்ல இருந்து வைக்கப்புள்ள எடுத்து புடுங்கி கொண்டு வந்து மாட்டுக்கிட்ட போடுவோம். சில நேரங்கள் மாட்டை அவுத்து விட்டுருவாங்க, அதுவா கிடைச்சதெல்லாம் மேயும். இப்ப கிடைச்சதெல்லாம் மேயறது யாருன்னா எடப்பாடி அரசாங்கத்துல முதலமைச்சரும் அமைச்சர்களும் என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் விருப்பத்துக்கு மேயறாங்க. விருப்பத்துக்கு மேயறாங்கன்னா விருப்பத்துக்கு கொள்ளையடிக்கிறாங்க. எந்த நிலையிலும் யார பத்தியும் கவலை இல்லை, மக்களை பத்தி கவலை இல்லை, வாக்களித்த மக்கள் வாக்காளர்களை பத்தி கவலை இல்லை, அடுத்த தேர்தல்களை பற்றி கவலை இல்லை. முழுக்க முழுக்க அவரவர்கள் விருப்பத்திற்கேற்ப சக்திக்கேற்ப கொள்ளையடிப்பதை மட்டுமே வாடிக்கையாக வைத்திருக்கின்றார்கள். எனவே இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை ஒரு ஊழல் அரசாங்கம், எடப்பாடியை பொறுத்தவரை ஒரு ஊழல் முதலமைச்சர். இதை நான் சொல்லவில்லை, சொன்னவர் பன்னீர்செல்வம், சொன்னது பன்னீர்செல்வம். நம்ம அதுக்கப்புறம் தான் சொல்றோம், சொன்னது பன்னீர்செல்வம் தானே, அதே பன்னீர்செல்வம் இப்ப துணை முதலமைச்சர். ஆக இந்த ஊழல் அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள், தமிழக வாக்காளர்கள் தயாராகிவிட்டார்கள். தமிழக மக்களுடைய வாக்குகளை சட்டமன்றத்தினுடைய பொது தேர்தலில் அளிப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அதற்கு முன்பாக உள்ளாட்சி தேர்தல். இந்த உள்ளாட்சி தேர்தலில் குறிப்பாக நம்முடைய கரூர் மாவட்டத்திற்குட்பட்ட 371 இடங்கள் கட்சி சின்னத்தின் சார்பில் போட்டியிடக்கூடிய இடங்கள். இந்த 371 இடங்களிலும் கழகத் தலைவர் மாண்புமிகு தளபதியுடைய வழிகாட்டுதலின்படி நம்முடைய கூட்டணி கட்சிகள் அனைவரும் ஒன்றிணைந்து 371 இடங்களையும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் என்னால் அறுதியிட்டு சொல்ல முடியும். இங்கே ஆட்சியில் இருக்கின்றவர்கள் நாங்கள் உள்ளாட்சி தேர்தலை அறிவித்து விடுவோம் என்று சொல்கிறார். நீ அறிவிக்க முடியாது, அந்த தேர்தல் அதிகாரி தான் அறிவிக்க முடியும், முன்னால அறிவிக்க முடியாது. சான்றிதழும் தேர்தல் அதிகாரி தான் கொடுக்க முடியும். நீங்க அறிவிக்கணும்னு நினைச்சிருந்தா அரவக்குறிச்சி சட்டமன்ற தேர்தலே மாத்தி அறிவிச்சிருக்க முடியும். அதுக்குதான் நைட்டு 11:30 வரைக்கும் இழுத்து பாத்தீங்க, 5 மணிக்கு முடிஞ்ச வாக்கு எண்ணிக்கையே நைட்டு 11:30 வரைக்கும் இழுத்து பாத்தீங்க. ஏதாவது பண்ண முடியுமா? ஒன்னும் பண்ண முடியல, வழி இல்ல. வெளியில 10,000 பேர் திரண்டு நிக்கிறாங்க, அறிவிச்சா உள்ள கண்ணாடியில உடஞ்சு தூளாயிரம்னு தெரிஞ்சு போனதுக்கு அப்புறம் வேற வழி இல்லாம சான்றிதழ கையில கொடுப்பீங்க. நீங்க ஒண்ணு இந்த கரூர் நகராட்சியில ஒரு வார்டு கூட உங்களால திரும்பி கூட பார்க்க முடியாது. நீங்க நினைச்சீங்கன்னா எங்களுடைய கழக தலைவர் தளபதியுடைய தொண்டர்கள் ஒவ்வொரு போர் வாளுக்கு சமமானவர்கள், ஒவ்வொரு துப்பாக்கி குண்டுகளுக்கு சமமானவர்கள். நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம் ஏதோ ஒரு இடத்தில் நாங்கள் அந்த நிலையை எடுத்து விடலாம் என்று சொல்லி இப்ப ராதாபுரமே கோர்ட்ல தொங்கிக்கிட்டு இருக்கு, கோர்ட்ல தவணை வாங்கிட்டு இருக்காங்க. எதுக்கு ஆளுங்கட்சி போய் தவணை வாங்கணும்? மறுவாக்கு எண்ணிக்கை நீதிமன்றம் உத்தரவிட்டாச்சு, நீங்க நேர்மையா ஆட்சி நடத்துறவங்க தானே, உண்மையாலுமே நீங்க ஜெயிச்சீங்கல்ல, அப்ப மறுவாக்கு எண்ணிக்கை வெளியிடறதுக்கு ஏன் போய் தடை வாங்கணும்? இன்னும் நீதிமன்ற தீர்ப்பு சொல்லியிருக்கமே. இப்படிப்பட்ட சூழல் தான் இந்த ஆட்சியாளர்களுடைய நிலை. நீதிமன்றத்தின் மூலமாக வாய்தாக்களை பெற்று இந்த ஆட்சியை ஓட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். உள்ளாட்சி தேர்தலை நடத்தாமல் காலம் தாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். உள்ளாட்சி தேர்தல் மட்டுமல்ல, சட்டமன்றத்தினுடைய பொது தேர்தலும் மிக விரைவாக வரும். அந்த பொது தேர்தலில் கழகத் தலைவர் மாண்புமிகு தளபதியுடைய தலைமையில் 234 தொகுதிகளையும் தோழமை கட்சியோடு வென்று தமிழகத்தினுடைய சரித்திர சாதனை முதல்வராக கழகத் தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள். நிச்சயம் அதற்கு தமிழக மக்கள் வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். நம்முடைய கழகத் தலைவர் மாண்புமிகு தளபதியுடைய ஆட்சியில் கரூர் புதிய பேருந்து நிலையத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டு ஒரே ஆண்டுகளில் 12 மாசம் அடிக்கல் நாட்டினதிலிருந்து 12 மாசம் 365 நாள், ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்முடைய தலைவர் தளபதி அந்த பேருந்து நிலையத்தை திறந்து வைப்பாங்க, ஒரு நாள் கூட லேட் ஆகாது. 12 மாசத்துல 365 நாளைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் அந்த புதிய பேருந்து நிலையத்தை திறந்து வைப்பார்கள். நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், இங்க MR பேசும்போது சொன்னார் நாங்கள் நாளை அறிவிக்க போகின்றோம், நாளை மறுநாள் அறிவிக்க தாரணையம் தான் கூப்பிடுவார். என்ன நாளைக்கு ஏதோ அறிவிக்கிறாங்களாமா? எப்படி மாமா அறிவிக்க முடியும்? அவங்க வீட்டுல கூட அறிவிக்க முடியாது, எப்படி அறிவிக்க முடியும்? இதுதான் வந்து நம்ம திருவிழாவுக்கு தேர் திருவிழாவுக்கு போறதுக்கு பஸ் ஸ்டாண்டு வந்து திருவிழா கிரௌண்ட்ல நிறுத்தி பஸ் எடுத்துட்டு போற மாதிரி நினைச்சிட முடியாது. அங்க எல்லா வசதிகளும் வேணும், பஸ் ஸ்டாண்டு போடணும்னா திருதிப்பெல்லாம் அறிவிச்சிட முடியாது. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஏதோ வந்து ஒரு நாள் அறிவிச்சு கொண்டே வண்டி நிறுத்தி எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்துட முடியும். ஏன் நீங்கள் அறிவித்தால் அறிவிப்புக்கு பிறகு மக்களுடைய விருப்பத்திற்கேற்ப அதை மாற்றுவதற்கு முடியாதா? செய்ய முடியாத திட்டத்தை மக்கள் விரும்பக்கூடிய இடம் திருமாநிலையூர். இங்க பேசினவங்க யாராவது ஒருத்தர் தோழமை கட்சியில இருந்து வந்திருக்காங்க, மாற்று கருத்து இருந்தா அவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி மாற்று கருத்து இருக்கு அப்படின்னு. எல்லோரும் விரும்பக்கூடிய இடம்,
மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு செல்லுவதற்கு மையப்பகுதி, நம்முடைய ரயில் நிலையத்திற்கு வருவதற்கு மையப்பகுதி, நம்முடைய நகர பேருந்து நிலையத்திற்கு வருவதற்கு மையப்பகுதி. அங்கிருந்து ஒரு டவுன் பஸ் விட்டா 3 ரூபாய் கட்டணம், ஒரே டிக்கெட் தான், அந்த பஸ் ஸ்டாண்ட் இந்த பஸ் ஸ்டாண்ட், வண்டி சண்டிங் அடிக்கும். 3 ரூபாய் கொடுத்துட்டு ஏறி உட்காந்தாங்கன்னா இங்க வந்து இறங்கிக்கலாம், இங்க இருந்து 3 ரூபாய் கொடுத்து அங்க போய் இறங்கிக்கலாம். இதுதான் அந்த சிறப்பு அம்சங்கள். இதுல சிறப்பா நம்ம அந்த பணி முடிஞ்சிருந்தா பண்ணிட முடியும். அதுதான் நன்னியுரன் பேசும்போது சொன்னதுக்கு, ஏன் நீயே செய்திருக்கலாமே என்று கேட்டார்கள். 2011 தொடங்கிய பணி, நீதிமன்ற அரசாணை வெளியிடப்பட்டு நீதிமன்றத்தை கடந்து 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 சென்றது. இன்னொரு உண்மையை சொல்லணும், இங்க எல்லாருக்கும் பத்திரிகையாளர்லாம் நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். அப்பொழுதே நம்முடைய நகராட்சி மாநகராட்சி ஆயிருக்கு. ஒசூரும் கரூரும் மாநகராட்சி ஆவதற்காக அரசுக்கு கருத்துரு அனுப்பப்பட்டு அறிவிப்புக்கு தயாரானது. அப்பொழுது தயாராகின்ற பொழுது கரூர் நகராட்சியோடு இணைக்கப்பட்ட பகுதிகளில் ஆண்டாங்குயில் கீழ்பாகம், மேல்பாகம், காதப்பாறை, இது போன்ற பகுதிகளை நாம் அந்த பகுதியிலே இணைத்து அனுப்பியிருந்தோம். அப்பொழுது எங்களை நகராட்சி பகுதியில் இணைக்க வேண்டாம், எங்களுக்கு நகராட்சி வேண்டாம் என்று சொன்னவர்கள் இந்த 441 தம்பி. அன்னைக்கு எங்க பஞ்சாயத்து தலைவர் இல்லன்னு சொல்ல சொல்லு, நீங்க கொண்டு போய் அரசு துறை செயலாளரை பார்த்து எங்களுக்கு பகுதியை நகராட்சியோடு சேர்க்க வேண்டாம், எங்களுக்கு மாநகராட்சியோடு சேர்க்க வேண்டாம், எங்களுக்கு மாநகராட்சி வேண்டாம் என்று நீங்கள் கடிதம் கொடுத்தீர்களா இல்லையா? கொடுத்தீங்கல்ல, இல்லைன்னா இந்நேரம் மாநகராட்சி ஆயிருக்கும்ல. ஆக எதையுமே வருவதற்கு விட மாட்டார்கள், வரக்கூடிய திட்டங்களையும் செயல்படுத்த மாட்டார்கள். இப்பொழுது நான் சொல்கின்றேன், கோயம்பள்ளி மேலப்பாளையம் பாலம் பாதியில் தொங்கிக் கொண்டிருக்கின்றன, நாரதகணா சபா அந்த இடத்திலே கட்டப்பட்ட மண்டபம் திறக்கப்படாமல் இருக்கின்றன, நம்முடைய பேருந்து நிலையத்துக்கு முன்பாக அறிவிக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்ட நகரம் படிக்கட்டுகள் அந்த பணிகள் நிலுவையிலே இருக்கின்றன, ரிங் ரோடு அமைக்கக்கூடிய பணிகளுக்கு 77 கோடி ரூபாய் நிதிகளை பெற்றுக் கொடுத்து அந்த பணிகளையும் செய்யாமல் நிலுவையிலே நிறுத்தி வைத்திருக்கின்றீர்கள். இப்படி இன்னும் நிறைய ஏராளமான பணிகளை செய்து முடிப்பதற்கு மனம் இல்லாமல் கொண்டு வந்த திட்டத்தை செயல்படுத்தாமல் நிறுத்தி வைத்திருக்கின்றீர்கள். ஒருகால் மக்கள் வாக்களித்து 441 நீங்கள் வெற்றி பெற்றிருந்தாலும், மக்களுக்கு நீங்கள் புதிய திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தாவிட்டாலும், ஏற்கனவே கொண்டு வரப்பட்ட திட்டங்களுக்கு முட்டுக்கட்டை போடாமல், மக்களுக்கு துரோகம் செய்யாமல், மக்களை ஏமாற்றாமல், இந்த திட்டங்களை எல்லாம் முட்டுக்கட்டை போடாமல் ஒதுங்கி நில்லுங்கள். மக்களுக்கு அந்த திட்டங்கள் சென்றடையட்டும், கரூர் மாவட்டம் வளர்ச்சி பெறட்டும், தொழில்துறையில் சிறந்த மாவட்டமாக தமிழகத்தில் கரூர் மாவட்டம் விளங்கட்டும். அதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டாம், நீங்கள் தயவு செய்து உறுதுணையாக இருக்காவிட்டாலும் கூட நீங்கள் அதற்கு எதிர்த்து நிற்க வேண்டாம் என்பதை இந்த உண்ணாவிரதத்தின் வாயிலாக அன்போடு கேட்டுக்கொண்டு நிச்சயம் இறுதியாக ஒரே ஒரு கருத்தை சொல்கின்றேன். ஆளுகின்ற அரசே, எடப்பாடி அரசே, நீங்கள் நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளை மதிக்காமல் 9 காலமாக இந்த கரூர் புதிய பேருந்து நிலையத்தை அமைக்காமல் காலம் தாழ்த்தி வருகின்றீர்கள். மிகப்பெரிய ஒரு கண்டனத்திற்கு ஆளாகி இருக்கின்றீர்கள். இந்த கண்டனத்திற்கு ஆளான எடப்பாடி அரசிற்கு இந்த உண்ணாவிரதத்தின் வாயிலாக மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவிப்பதோடு, மிக விரைவாக இந்த புதிய பேருந்து நிலையத்தை நீங்கள் கட்டி முடிக்க வேண்டும். அப்படி கட்டி முடிக்கவில்லை என்று சொன்னால் எங்களுடைய தொடர் அறப்போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றே கொண்டிருக்கும். அது மட்டுமல்லாது, இன்னும் 10-12 மாசம் தான், 6 மாசம் போச்சுன்னா எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு உண்டான அந்த நேரம் வந்துடும், அந்த தேர்தல் பணிகள் வந்துடும். 6 மாசத்துக்கு அப்புறம் அடுத்த தேர்தல் 234 தொகுதியும் தளபதி தான், தளபதி அறிவிக்கிற வேட்பாளர் தான் ஜெயிப்பாங்க, தளபதி அமைக்கிற கூட்டணி தான் வெற்றி பெறும், தளபதி தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். முதலமைச்சர் எந்த 2021 தேர்தல் மட்டும் இல்ல, தமிழகத்தில் அடுத்து நடைபெறுகின்ற எந்த சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் தமிழகத்தினுடைய நிரந்தர முதலமைச்சராக அன்பிற்குரிய கழக தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள். அதற்கு கரூர் மாவட்டத்திற்குட்பட்ட 4 சட்டமன்ற தொகுதிகளையும் வென்றெடுப்போம். அதற்கு வாக்காளர்கள் நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, இன்று காலை 8:30 மணிக்கு தொடங்கிய உண்ணாவிரதம், எங்கிட்ட எம்பி பக்கத்தில் நின்று எம்பி நன்னிவரன் சொல்லி சொல்லி பார்த்தாங்க, ஒரு சொட்டு தண்ணியாவது குடியினர் உண்ணாவிரதத்தில் அமர்ந்திருக்கின்றேன், 5 மணி வரை ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிக்க மாட்டேன், உண்ணாவிரதத்தை முடித்து தான் அந்த தண்ணீரை குடிப்பேன் என்று சொல்லி இருக்கின்றேன். எனவே உணர்வு பூர்வமாக இந்த உண்ணாவிரதத்தை கலந்து கொண்டிருக்கின்ற ஆயிரக்கணக்கான கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும், பொதுமக்களுக்கும், தோழமை கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும், மாவட்ட கழகத்தின் சார்பிலும், அனைத்து தோழமை கட்சியினுடைய இயக்கத்தின் சார்பிலும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை நம்முடைய மத்திய நகர கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் திரு எஸ் பி கனகராஜ் அவர்கள் தெரிவிப்பார்கள்.